தமிழ் சினிமாவில் குஷி, வாலி உள்ளிட்ட பிரம்மாண்டமான ஹிட் படங்களை கொடுத்து ரசிகர்களை கவர்ந்தவர் தான் எஸ்.ஜே. சூர்யா. இந்த ரெண்டு படங்களை இயக்குனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் நடிப்பில் பயங்கரமாக களமிறங்கிட்டார். இப்போ டான், மாநாடு உள்ளிட்ட திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து பயங்கரமாக அசத்திக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இப்போ எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஒரு பிரச்சனை வெளியாகியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.ஜே. சூர்யா இயக்குனராக இருந்தப்ப, அதாவது வாலி, அதே மாதிரி குஷி திரைப்படத்தெல்லாம் இயக்கிட்டு இருந்தப்ப, ஒரு தெலுங்கு தயாரிப்பாளர் எஸ்.ஜே. சூர்யா கிட்ட நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கோடி ரூபாய் கிட்ட அப்போ கொடுத்துருக்காங்க. உடனே எஸ்.ஜே. சூர்யாவும் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி ஓகே பண்ணலாம்னு சொல்லி வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா எஸ்.ஜே. சூர்யாவால் படங்களில் இயக்க முடியாததால் ஸோ அந்த தெலுங்கு தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு பணத்தை திருப்பி கொடுத்துருக்காரு. உடனே அந்த தெலுங்கு தயாரிப்பாளரும் இல்லை இல்லை வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க, தேவைப்படும் போது பார்க்கலாம், நீங்க படங்கள்ல நடிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமா பேசி அனுப்பியிருக்காரு. இந்த எல்லா விஷயமும் 2014 நடந்திருக்கு. ஸோ இப்போ சமீபமா இந்த பிரபல தெலுங்கு தயாரிப்பாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எஸ்.ஜே. சூர்யா கிட்ட வட்டியும் முதலுமா நான் கொடுத்த பணத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. உடனே எஸ்.ஜே. சூர்யா, இது என்னடா அநியாயமா இருக்கு, என்கிட்ட நீங்க ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்தீங்க, அது ஒண்ணு கடனா கொடுக்கலையே, நான் திருப்பி கொடுக்க வந்தப்ப கூட நீங்க வாங்கலையே, இப்போ எதுக்கு நீங்க கடனா கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவர் போயிட்டு நிறைய பேர்கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. இந்த புகாரால எஸ்.ஜே. சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே சப்போர்ட்ல இல்லை. ஸோ உடனே எஸ்.ஜே. சூர்யா என்ன சொல்லிட்டாருன்னா, நான் அவர் கொடுத்த காசை மட்டும்தான் கொடுப்பேன், மிச்சம் ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா நான் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி எஸ்.ஜே. சூர்யா திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நீங்க ரெட் கார்டு கொடுத்தா கூட டீ கடை வச்சு கூட நான் பொழைச்சிப்பேன், இந்த மாதிரியான காரியத்தை மட்டும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி எஸ்.ஜே. சூர்யா ரொம்பவே திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. சரி, இது ஆறி முடிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா வருமான வரி துறையில இருந்து எஸ்.ஜே. சூர்யா மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, 2002ல இருந்து 2003, 2006ல இருந்து 2007, 2009ல இருந்து 2010 சொல்லி இந்த 3 வருஷமும் இன்கம் டாக்ஸை எஸ்.ஜே. சூர்யா ஒழுங்கா கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வருமான வரி துறையினர் எஸ்.ஜே. சூர்யா மேல கேஸ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 7,57,00,000 வரைக்கும் எஸ்.ஜே. சூர்யா வருமான வரி கட்டணுமா? ஸோ இதை கேட்ட உடனே பதறி போன எஸ்.ஜே. சூர்யா கோர்ட்டில் போய் கேஸ் போட்டார். பட் கோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யாவுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எஸ்.ஜே. சூர்யாவுக்கு வேறு வழியே கிடையாது. கண்டிப்பாக அவர் கொடுக்க வேண்டிய வரியெல்லாம் வருமான வரிக்கிட்ட கொடுத்தாதான் அவர் அடுத்தடுத்த திரைப்படங்களில் நடிக்கும்போது பிரச்சனை எதுவும் வராது, இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிப்பார் அப்படின்ற மாதிரி கோலிவுட் பட்டாரத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல நேரம் வரும்போது கெட்ட நேரமும் கூட சேர்ந்து வருவோம்ல அப்படின்னு சொல்கிறதுக்கான பழமொழிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறவர் தான் எஸ்.ஜே. சூர்யா. ஸோ சீக்கிரமாக இவர் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வருவார் அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யாவுடைய ரசிகர்களும் சரி, கோலிவுட் வட்டாரத்தில் இருக்கவங்களும் சரி தெரிவிச்சிட்டு வராங்க.